தமிழ் வணக்கம். ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் அதிகரிக்கின்றது ஆயுத போட்டா போட்டி. ரஷ்யா உக்ரைன் போருக்கு அப்பாலும் மிக மோசமான அளவிற்கு ஆயுதங்களை உருவாக்கி இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான தற்பாதுகாப்பிற்கான அணுகுண்டுகளை பெலருஸ் நாட்டிற்கு கொண்டு வந்து இறக்கி இருப்பதாக பெலருசினுடைய அதிபர் கூறியிருக்கின்றார். உக்ரைன் போலந்து எல்லைகள் நோக்கி பெலருஸ் நாட்டினுடைய படைகள் நகர்ந்திருக்கின்றன. இது போருக்காக அல்ல என்று டாஸ் செய்தி ஸ்தாபனம் கூறுகின்றது. ஆனால் அமெரிக்கா அட்டாச் எம்எஸ் என்று கூறப்படுகின்ற ஏவுகணை கட்டமைப்பை உக்ரைனுக்கு முன்னரே இரகசியமாக வழங்கிவிட்டது என்று கூறப்படுகின்றது. நேற்று முன்தினம் இந்த ஏவுகணை கொண்டு உக்ரைன் தாக்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதை மிக இரகசியமாக உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கி இருக்கின்றது. முறைப்படி இதை வழங்கி இருக்க கூடாது, ஏனென்றால் இது 300 கிலோமீட்டர் தொலைவிற்கு தாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் எல்லை பகுதியில் நிறுத்தி இதன் மூலமாக உக்ரைன் தாக்குமாக இருந்தால் ரஷ்யாவினுடைய உள்ளக கட்டமைப்பை தாக்கக்கூடியதாக இருக்கும். அதைவிட பெரும் பிரச்சனை, ரஷ்யாவினுடைய முக்கியமான ராணுவ தளபதிகள் கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது அது உக்ரைன் எல்லையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்தை உக்ரைன் தாக்கும். கிரிமியா குடாவில் இருக்கின்ற ரஷ்ய விமானப்படை தளங்களை மிக இலகுவாக உக்ரைன் தாக்குவதற்கு இது காரணமாக அமையும். இதை இரகசியமாக வழங்கியதற்கான இன்னொரு காரணம், ரஷ்ய அதிபரனுடைய வரும் கோடைகால தாக்குதலானது உக்ரைனுடைய தலைநகர் கியேவை கைப்பற்றுவதாக இருக்கலாம். கியேவ் நகரத்தை காப்பாற்றுவதற்காக இத்தகைய ஆயுதம் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் உக்ரைனுக்கு லாபம் என்ன என்பது தொடர்பாக விண்வெளி விமான தாக்குதல் பிரிவு நிபுணர் மேயர் காஸ்டர் மாருப் கூறுகின்ற பொழுது, இந்த ஏவுகணையை ஒரு வாகனத்தில் ஏற்றியபடி இலகுவாக ஓடி செல்லலாம். இதற்கான வாகனம் சிறப்பு வாகனம் உண்டு. அங்கிருந்து தாக்குதலை நடத்தலாம். முன்னணி அரங்கத்தில் தாக்குதல் நடத்தினால் அது குறிதவறாமல் தாக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். எனவே இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். போரில் உக்ரைனுக்கு பல புதிய திருப்பங்களை ஏற்படுத்தவும் இது உதவி செய்யும். ரஷ்யாவினுடைய ஆயுத களஞ்சியங்கள், ராணுவ தலைமையகங்கள் எல்லாவற்றையும் 300 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் நகர்த்த வேண்டி வரும். அங்கிருந்து ஆயுதங்களும் தளவாடங்களும் எரிபொருளும் நகர்வதற்கு மிகவும் சிரமமான ஒரு வேலையும் போர் வெகு தொலைவிற்கு பின்தங்கி செல்லக்கூடிய அபாயமும் இருக்கின்றது. மேலும் உக்ரைன் தனது திறமையால் இதை மெருகூட்டி அதிக கிலோமீட்டர் தூரத்திற்கு தாக்கலாம் என்கின்ற அச்சம் அமெரிக்காவிற்கு இருக்கின்றது. அமெரிக்கா கியேவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் உக்ரைனை பொறுத்த வரையில் உக்ரைனும் சோவியத் ரஷ்யா காலத்தில் இருந்து ஆயுத உற்பத்தியில் ரஷ்யர்களுக்கு இணையான ஒரு நாடாகவே இருக்கின்றது. ரஷ்யாவில் எத்தகைய நிபுணர்கள் இருக்கின்றார்களோ அதே அளவு திறமையுள்ள நிபுணர்கள் உக்ரைனிலும் இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை கலட்டி அதுபோலவே அவர்கள் மறுபடியும் தங்களுடைய பெயரில் ஆயுதங்களை செய்து அமெரிக்க ஆர்டிலரிகள் செல்லுகின்ற தூரத்தை விட தங்களுடைய ஆர்டிலரிகளுக்கு அதிகமான தூரத்தை வழங்கி தாக்குதலை செய்கின்றார்கள். இதற்கு உதாரணமாக அமெரிக்காவினுடைய கெய்சர் ஆர்டிலரிகளை உக்ரைன் பிரதி பண்ணி தானே 10 ஆர்டிலரிகளை புதிதாக உருவாக்கி இருக்கின்றது. இது அமெரிக்காவை விட தூரம் செல்வதாக இருக்கின்றது. பொக்டனா 2S22 என்கின்ற பெயரில் இந்த ஆர்டிலரிகள் இப்பொழுது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஜெர்மனியினுடைய ஆயுத தொழிற்சாலைகள் 4 தொழிற்சாலைகளை அமைக்க இருப்பதாக கூறியிருக்கின்றன. எனவே உற்பத்தி உக்ரைனில் இருந்து அதிவேகமாக நடைபெற இருக்கின்றது. உக்ரைனினால் உருவாக்கப்பட்ட இந்த ஆர்டிலரிகள் வாகனத்தில் கொண்டு செல்லலாம். 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு இது தாக்கும். 155 மில்லிமீட்டர் கிரனைட்டுகளை பொருத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு 425 பில்லியன் குரோனர்களை அமெரிக்கா ஒதுக்கியதன் பின்னதாக ரஷ்யா இது ஒதுக்கப்படும் என்று தெரிந்து தன்னுடைய ஆயுத உற்பத்தியை கனவேகமாக அதிகரித்திருக்கின்றது. உக்ரைன் போர் முடிந்தாலும் கூட அதைவிட வேறு நாடுகளுடன் போரிடக்கூடிய அளவிற்கு ரஷ்யாவினுடைய உற்பத்திகள் அதிகமாக இருப்பதாக ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரோஸ் தெரிவிக்கின்றார். இதேவேளை அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் கூறுகின்ற பொழுது, உக்ரைன் போரில் தோற்குமாக இருந்தால் ஆயுத பற்றாக்குறையே அதற்கு காரணமாக அமையும். எனவே தேவையான ஆயுதங்களை வழங்க வேண்டும் என்று அமெரிக்கா வழங்கிய பணத்திற்கு சப்பை கட்டு அவர் கட்டியிருக்கின்றார். ரஷ்ய அதிபரும் 24 மணி நேரங்கள் தங்களுடைய ஆயுத தொழிற்சாலைகளை தொழில்பட வைத்திருக்கின்றார். ஏட்டிக்கு போட்டியாக ஆயுத உற்பத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மக்களுக்கான உணவு பற்றாக்குறை உலகளாவிய ரீதியில் இருக்கின்றது. மக்களுடைய உணவு மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. பல நாடுகளில் அடிப்படை தேவைகளையே பூர்த்தி செய்ய முடியவில்லை. ஆனால் உலகம் ஆயுத உற்பத்தியில் அதிக அக்கறை கொண்டிருக்கின்றது. ஆயுத உற்பத்தி என்பது மிகப்பெரிய வருமானம் தருகின்ற தொழிலாகும். 1 ரூபாய் முதலிட்டால் 300
ரூபாய் லாபம் தருகின்ற ஒரு தொழிலை உலகம் இலகுவாக செய்ய முற்படுகின்றது. இதற்கு உலகத்திற்கு போர்கள் தேவைப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்படத்தை காட்டுவதற்கு திரையரங்கம் தேவை என்பது போல போர்களை நடத்துவதற்கு நாடுகளும் தேவைப்படுவது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த ஆயுத போட்டா போட்டியானது இத்துடன் நின்றுவிடப் போவதில்லை, மேலும் அகோரமடையப் போகின்றது என்பதையே சமீபத்திய நிகழ்வுகள் காட்டுகின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளை.